மன்னிப்பு. ஒரு மனிதன் தேவ நிலையை அடைய வேண்டுமெனில் மன்னிப்பும் அவனிடம் இருக்க வேண்டும் என்கிறது பகவத்கீதை. இஸ்லாம் கடவுளை அல் கபீர் என்கிறது. முழுமையாய் மன்னிப்பவர் என்பது அதன் அர்த்தம். மன்னிக்க மறுப்பவர்கள் ஸ்வர்க்கம் செல்ல முடியாது என்கிறது கிறிஸ்தவம். மன்னிப்பை பற்றி மதங்களின் கருத்து ஒரு பக்கம் இருக்க, மருத்துவம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்கள் ஒரு நபர் மீது எரிச்சலும் கோபமும் கொள்ளும் போது உங்கள் மூளையில் ஒரு வடிவம் உருவாகிறது. உங்கள் எரிச்சலும் கோபமும் அதிகரிக்க அதிகரிக்க அந்த வடிவம் மிக வலுவாக மாறிவிடுகிறது. அந்த வலுவான நிலைமை பின்னர் உங்கள் இயல்பாக மாறிப்போகிறது. அதன் பின் கோபமும் எரிச்சலும் இல்லாமல் வாழ்வது முடியாத காரியம் என்கிறது மருத்துவ ஆராய்ச்சிகள். மேலும் மன்னிக்கும் பழக்கமுடைய மனிதர்கள் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறார்கள் என்கின்றன பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள். சுமார் 48 ஆராய்ச்சிகளின் முடிவை விலாவரியாக எடுத்துரைக்கிறது கேம்பெயின் ஃபார் ஃபோர்கிவ்னஸ் ரிசர்ச். எல்லா ஆராய்ச்சிகளுமே மன்னிக்கும் மனிதர்கள் உடலிலும் உள்ளத்திலும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதாக அடித்து சொல்கின்றன. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் தனது லேர்ன் டு ஃபர்கிவ் எனும் நூலில் மன்னிப்பின் மகத்துவத்தையும் அது தரும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் பற்றி பிரமிப்பூட்டும் வகையில் எழுதியிருக்கிறார். மன்னிக்கும் மனம் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும். மன்னிப்பு சட்ட திட்டங்களால் வருவதில்லை. மன்னிக்கும் மனதுடைய மக்களுடன் பழகும் போது நம்மை அறியாமலேயே மன்னிக்கும் பழக்கமும் நம்முடன் வந்து ஒட்டிக்கொள்கிறது. மன்னிக்கும் மனநிலை பெற்றோருக்கு இருந்தால் பெற்றோர்களை பார்த்து வளரும் குழந்தைகள் மன்னிக்கும் மனநிலையை எளிதாகவே பெற்றுவிடுகிறார்கள். குழந்தைகளுக்கு மன்னிக்கும் மனம் இயல்பாகும் போது எதிர்கால சமூகம் வன்முறைகளின் வேர்களை அறுத்துவிடும். அடுத்தவர்களுடைய மனநிலையில் இருந்து கொண்டு நமக்கு நேர்ந்த கசப்பான நிகழ்வை யோசித்து பார்த்தால் பெரும்பாலான கோபங்கள் விலகிவிடும். குறிப்பாக கணவன் மனைவி குடும்பத்தினருக்கு இடையேயான பிணக்குகள், எரிச்சல்கள், வெறுப்புகள் போன்றவை எல்லாம் கதிரவன் கண்ட பனி போல விலகிவிடும். மன்னிப்பு கடந்த காலத்தின் நிகழ்வுகளை மாற்றாது, ஆனால் அது எதிர்காலத்தின் பாதைகளில் ஆனந்த ஆச்சரிய பூக்களை வீசும். வாழ்க்கை பணத்தினாலோ செல்வத்தினாலோ கட்டப்படுவதல்ல, அது அன்பின் இழைகளால் பின்னப்படுவது. உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் மன்னிக்கும் மனம் தானே முளைவிடும். மன்னிப்பு கேட்கும் எவருக்கும் மன்னிப்பை மறுக்காதீர்கள். மன்னிப்பு கேட்காதவர்களையும் மன்னிக்க மறக்காதீர்கள். மன்னித்து மகானாகுங்கள். மன நோய்களில் இருந்தும் விடுபடுங்கள்.